வெல்கம் டு அச்சு வீட்டு சமையல். பீர்க்கங்காய் பொரியல் பண்ண போகிறேன். இப்போ தோல் சீவி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கொஞ்சம் போல் சால்ட்டு போட்டுக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். இதை நல்லா வதங்கட்டும். தக்காளி, மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிடலாம். மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ பீர்க்கங்காய், கட் பண்ண பீர்க்கங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி அவ்வளோவா சேர்க்க வேண்டாம், ஏன்னா இதில் தண்ணி வரும். ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். பூண்டு 5 தட்டி வச்சுருக்கேன், அதையும் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெந்துடுச்சு. வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் தான் உப்பு போட்டேன், இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு, ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம்.